ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த ஒரு சிஎஸ்ஆர் மேட்ச் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக லீட் பண்ணியிருப்போம். நம்ம ரீசெண்டாக ப்ளே பண்ண சிஎஸ்ஆர் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான மேட்ச்ன்னு நான் சொல்லுவேன். ரைடிங் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும் முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு இந்த ஒரு வீடியோ பாருங்கள். முக்கியமாக லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ இல்லைனாலும் வெயிட் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் லைக் தட்டிடுங்க. சரி, இங்கே பார்த்தினா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நேரில் நாக் டவுன் பண்ணோம். சரி, ரைட்ரான் சொல்லி கிள்ள சீக்கிரம் பண்ணலாம்னு பார்த்தா இங்கே கட்டணில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன். நம்மளும் அங்கே சொல்லி விட்டுறான்னு பார்த்தா அவன் தெரிஞ்சிட்டார். ரைட்ரான் சொல்லி இங்கே கிள்ள சீக்கிரம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேட்ல ரெண்டு பேர் எடுத்துட்டாங்க. சரி, ரைட்ரான் சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஒரு கட்டணில் சொல்லிட்டு இருந்தேன், அவனும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ஒரு நாக் டவுன் வச்சோம், இருந்தாலும் பார்த்தா அவன் டீம் மேட்ல சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியலங்க. ரைட் இங்கே பார்த்தினா மதுரா ப்ரோ ஒன்று பர்ஃபார்மன்ஸ் காட்டலான்னு பார்த்தாரு, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. ரைட் இந்த ஒரு மேட்ச் பார்த்தா ஆப்பனண்ட் அசால்ட்டாக லீட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஈஸியாகவே எடுத்துருக்கலாம், ரெண்டு நாள் பக்கம் வச்சிருந்தோம். ஸோ ஒன்றும் முடியல. சரி, ரைட் நம்ம லெஜண்ட் கேம் பிளே வேறக்குனா தான் கதையாகும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபார்ல போயிட்டு இருப்போம். ஸோ இந்த ஒரு மேட்ச்ன்றதை விட இந்த ஒரு ரவுண்டில் ஒரு அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ், இதை விட அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. இப்போ தான் நேரில் கரெக்டாக குக் பண்ணி போட்டு விட்டோம். நம்ம நேரில் வேணா சமைச்சிருவோம், இன்னும் நேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் கூட நினைட்டான். சரி, ரைட் ரான் சொல்லிட்டு அவனுக்கு இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சீக்கிரம் பண்ணிட்டேன், அவனை டீம் மேட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபார்வர்ல இருந்தான். சரி, ரைட் ரான் சொல்லிட்டு ஒரு ஆக் எடுத்து ஒரு சத்தரை விட்டாச்சு, அவனை கதறிட்டான். ரைட்டுங்க அவனையும் டவுன் பண்ணியாச்சு. இப்போ அவனை டீம் மேட் பார்த்தீங்கன்னா தன்னா பக்கத்தில் ரெஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தான். எங்கடா ஓடுறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோதான் டெரிஸ்ட் கிளம்பிட்டான். இந்த மாதிரி டீம் மேட் தானே இருக்குன்னு அருமையாக இருக்கும்ல. எங்க அது பார்த்தீங்கன்னா லேடி கேரக்டரே நம்பக்கூடாது, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கதை இங்கே பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி போயிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கதைக்கே வாய்ப்பு இல்லாதாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தி முடிச்சு பார்த்தீங்கன்னா சரியான ட்ரிபிள் கில்லு. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அடிச்சிருந்தா ஏசரிச்சு மாஸ்க் ஆடிருக்கலாம். என்ன பண்ணுறது, நம்ம பசங்களாச்சு. எய்ஸ் பரிதாபங்கிறது தானே ஏகப்பட்டது நடக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எய்ஸ் கிங்ன்றதை பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருப்போம். ரைடு இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம மாசம் லீட் பண்ணியாச்சு. இந்த ஒரு ரவுண்டில் பாருங்கள் ஒரு நல்ல கேம் பிளே கொடுப்போம், ஆனால் நம்ம டீம் மட்டும் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். ரைடுங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி நேரில் குக் பண்ணி போட்டு விட்டோம். நேரில் ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லைட்டாக டேமேஜ் விழுந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 பக்கம் விழுந்துச்சு. அது ஃப்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் போயிட்டு இருந்துச்சு. இங்கே ரஸ் பண்ணி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுன் பண்ணேன். இன்னும் திரும்ப பிளேயும் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணலான்னு பார்த்தேன், நம்மளே டவுன் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல டேமேஜ் தான், நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லை. எம்டி ப்ரோ டவுன் ஆகிட்டது. மேட்ச் என்னடா நடக்க போகுது சொல்லிட்டு நான் எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருந்தேன். ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ரோ ரஸ் பண்ணி அடிச்சு மாஸ்க் காட்டிடுவார் போலன்னு சொல்லிட்டு ஸ்பெக்ல உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருந்தேங்க. இப்போ மேட்ச் என்னமோ 2v2ன்ற மாதிரி இருக்கு. இங்கே மாத்ரா ப்ரோ ஒரு அப்பார் வருங்க ஒரு ஷாட்டு ஆகல, சரியான அடியாக இருந்துச்சு. பியூர் ரெட்டுன்ற மாதிரி ஒரு வெறியான அடிங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா பசங்க பயங்கரமாக லீட் பண்ணிட்டாங்க. இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ். ரைட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜண்டான கேம் பிளேவை இனிமேல் தான் பார்க்க போறீங்க. ரைட் இந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சும்மா தமாசான கேம் பிளே தான் இருக்கும். இதுக்கு அடுத்த ரவுண்டு தான் மாஸ்டர் இருக்கு. ரைடுக்கு பார்த்தா முன்னாடி ஃபார்வில் போயிருந்தோம். நம்ம வழக்கம் போல பார்த்தீங்கன்னா நேராக குக் பண்ணி போட்டு விடலாம். நேரில் ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நேராக அங்கிட்டு உருட்டி விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீஸும் போட்டு விட்டேன். நேரில் பார்த்தா ஏதோ டேமேஜ் போச்சுங்க. ரைட்டுங்களா இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா டெஸ்டில் ரெண்டு ஆளு விட்டேன் கதையாகுமான்னு சொல்லிட்டு பார்த்தா கதையாவில். ரைடு நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா இனி வேற. ஸோ இங்கே பார்த்தோன்னா க்ரோஸாக இருந்துச்சு. க்ரோஸை எடுத்துட்டு அழுத்தி விட்டலாம் சொல்லிட்டு முன்னாடி ஃபார்வில் போனால் ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா இனிமே அங்கே இல்லவே இல்லை, அதான் சங்கட மூமெண்ட் ஆகிப்போச்சு. ரைட்டாக சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு சுற்று அங்கிட்ட ஒரு சுற்று கிரிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இனிமே எங்கேயுனே தெரில. நம்ம இறங்கின நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஆரம்பிச்சு வந்துட்டாரு கதரை விட போகிறாரு அப்படின்ற மாதிரி சர்வேல இறங்கிட்டானுங்க. சரி, இதுக்கு மேலே கதையாகும் சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட தங்கங்களா எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடி ஒருத்தர் இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் நேரில் உருட்டி பார்த்தீங்கன்னா சீரோ ப்ரோ தான் அப்படின்னு நேரில் உருட்டிட்டாரு. ஒரு பிளேயர் வேணால் டவுன் ஆகிட்டான். ரைட்டுங்களா இங்கே முன்னாடி நம்மள்கிட்ட க்ரோஸாக தான் இருக்குது, ஷார்ட்ரேஞ்சில் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ரேஞ்சு ஏறி போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒரு சரியா நெட் உள்ளும் பாருங்க. அப்படியே வெறிய பார்த்தீங்கன்னா இவன் டவுன் பண்ணி வச்சு டீம் வேறு ரஸ் பண்ணி வந்தான். அட தங்க என்னடா கதையும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சரியான அழுது போட்டேன், சரியாக பார்த்தீங்கன்னா அவனையும் டவுன் பண்ணி வச்சு. இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா தன்னை பார்க்கல அந்த பொண்ணு வந்துட்டு இருந்துச்சு, சரியான நெட்ஸாக போட்டு அவங்களையும் முடிச்சாச்சு. இந்த ஒரு மேட்ச்சில் இப்படி ரெண்டு ட்ரிபிள் கில்லா மாசா கித்தன்ற மாதிரி தான் இருக்கா. ரைட் இதை விட ஹைலைட்டான அடுத்த ரவுண்டில் தான் மாசா கட்ட போகிறோம். ரைட் அப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், எய்ஸ் கிங்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன ஒரு சரியான ஈஸி தான் இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபார்வர்டில் நேரில் உருட்டினாங்க. வழக்கம் போல தான் நேடு தான் பக்ரி தான் நம்ம தான். ரைட்டுங்களா நேடு ஃப்ரீஸ் எல்லாமே இருக்கிறதெல்லாம் தூக்கி விட்டு விட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வருவார், அவருக்கு பார்த்தீங்கன்னா சரியான எடுவில் இருந்துச்சு. ரைட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஏறி போயிட்டு கிரிக்கன் பார்த்தீங்கன்னா அழுத்தி முடிச்சு பார்த்தீங்கன்னா நவுன் பண்ணியாச்சு. அப்படியே கிள்ள சீட் பண்ணிட்டு நம்ம பசங்க இருக்காங்க. ஸோ எப்படியும் நான் அடிச்சாகணும், எய்ஸ் விட்டுருங்கடா தங்கங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கொடுத்தேன். சரிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ரஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன், முன்னாடி பார்த்தீங்கன்னா எலும்பி இருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு. ரைட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக நெடு விழுந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, அழுத்திக்கிட்டே போயிட்டு இருந்தேன். இவன் அடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ போனால் அங்கிட்டு வரான், அங்கிட்டு போனால் இங்கிட்டு வரான், என்னடா தங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அழுத்திட்டு பாருங்க. இதெல்லாம் அவனுக்கு தேவையா ஒழுங்காக டிவாயிண்ட்டு போயிருக்கேன்.
ரைட்டிங் இப்போ தானே ரெண்டு பேர் தான் டவுன் பண்ணியாச்சு. இன்னொருத்தர் பிளேயரை பார்த்தீங்கன்னா நம்ம டீமை டவுன் பண்ணிட்டாங்க. அது என்னங்க கதை அப்படின்ற மாதிரி தான் எய்ஸ் ஆச்சு விட்டுருங்கடா தங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய வேலையை பார்த்துட்டாங்க. ஆப்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கப்பில் பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணி விட்டாங்க. இப்போ தானே நேரம் ஊட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் டவுன் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நான் எலும்பி சர்ப்ரைஸ் காட்டிட்டுருப்பேன். இந்த ஜோன்லேருந்து இப்படி வந்து அடிப்பான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். கிரிக்கெட் நடத்தி முடிச்சு பார்த்தீங்கன்னா வெறியன் எய்ஸ் போட்டிருப்போம். எய்ஸ் எப்படி மாசா ரெண்டு ட்ரிபிள் கிளி எய்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு கால் லெவல் கேம் பிளே எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. சிஎஸ்ஆர் பிஆரில் கேம் பிளே இம்ப்ரூவ் ஆகிறது விட நம்ம டோர்னமெண்ட்டில் கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரைஸ் எல்லாம் அடிச்சு நான் கூட அடிக்கணும். ரைட்டுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர்னமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஏதோ என்னால் முடிச்சதில் நம்ம பசங்களால முடிச்சத பெஸ்ட்டை கொடுப்போம். ஸோ என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமே. ரைட்டுங்களா நம்ம பெஸ்ட்டை கொடுக்குறோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதெல்லாம் அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடிக்கிறோம் மாஸ்க் காட்டுறோம் அவ்வளோதான் கதை. ரைட்டுங்களா இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 12 கிளி அடிச்சு பங்கம் காட்டிட்டுருப்போம். ஸோ 20 ட்ரிபிள் கிளி ஒரு எய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்ம ஒத்தால நிமித்திருப்போம். ரைட்டு நம்ம பசங்களும் விட்டுக்க தந்தாங்க எய்ஸ் இந்த மாதிரிலாம் கதைன்னு சொல்லிட்டு. ரைட்டுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரைட்டுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிதான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். போயிட்டு இருந்தவங்க டாட்டா பை சி யூ டேக் கேர். போயிட்டு வரட்டா வரட்டா என்ன சொல்கிறீங்க தங்கங்களா? சரி ரைடுங்க போயிட்டுறேன். பாய் டாட்டா சி யூ போயிட்டுறேன்.